நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிண்டட் 9.7 yards கல்யாணி காட்டன். 10 கஜம் கிடையாது, 9.5 கஜம் கிடையாது, ஃபுல்லாக 10 கஜமோட பாவு கொடுத்து வரும்போது கொஞ்சம் மீட்டர்ஸ் குறையும். ஸோ 10 கஜம்னு வெளியில் சொல்லுவாங்க, நாங்கள் 9.7 தான் சொல்கிறோம். இது வழக்கமாக கல்யாணி காட்டன் நீங்கள் பார்த்துருப்பே, பிளெயின் தான் கிடைக்கும், தலப்பு நல்லா ரிச்சாக இருக்கும், புடவை பிளெயினாக இருக்கும். ஸோ அதில் ஒரு வெரைட்டி கொடுக்கலான்றதுக்காக நம்ம கடையில் மட்டும் வி ஹாவ் திஸ் பிரிண்டட் வெரைட்டிஸ். இப்போ பிரிண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்ட் இருக்குது நம்மள்கிட்ட. பூக்கள் போட்டது கலம்காரி மாதிரி பிரிண்ட்டு. வி ஆல்சோ ஹாவ் வரலி ஆர்ட். அவங்களுக்கு ஒரு டிசைனுக்கு ஒன்று காட்டுறேன், சும்மா அவங்களுக்கு எப்படி இருக்குன்ற அந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் ஃபோட்டோவில் சைட்டில் பார்க்கும்போது ஃபோட்டோ பார்ப்பேன். இது பாருங்க, ஃபுல்லாக பூ டிசைன், சின்ன சின்ன பூ. கல்யாணி காட்டனில் இதே மாதிரி உள்ள வெரைட்டிஸ் வெளியில் நீங்கள் எங்கே பார்த்துருப்பலான்னு எனக்கு தெரியலை. டு மை நாலேஜ் நம்ம வேற எங்கேயும் நான் கேள்விப்படலை, அதனால் வி ஹவ் ட்ரைட் இட். நம்ம கடையில் இதுக்கு முன்னாடியே இருந்தது, இப்போ கிட்ட கொஞ்சம் நிறையா அது இங்கே வந்து வாங்கினவா நிறையா லைக் பண்ணி எடுத்துருக்கான்றதுனால வி ஹவ் இன்க்ரீஸ். இங்கே பாருங்க வர்லி ஆர்ட், பிரிண்டட் கல்யாணி காட்டன். வி ஆல்சோ ஹாவ் பிரிண்டட் சின்னாலம்பட்டு சாரீஸ். சின்னாலம்பட்டில் நார்மலி வெளியிலலாம் பிளெயின் தான் கிடைக்கும், நம்ம அதுலேயும் பிரிண்டட் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஆக்சுவல் பிரிண்டிங் காஸ்ட் வருதோ அதை மட்டும்தான் சாரியோட ப்ரைஸில் ஆட் பண்ணுறோம். அதில் பிரிண்டிங்கில் எதுவுமே மார்ஜின்ஸ் வைக்கிறது கிடையாது. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் நான் பிளெயினுக்கு வாங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு பிரிண்டிங்க்கு ஒரு 350 ருபீஸ் ஆகுது, 300 ருபீஸ் ஆகுதுனா என்ன ஆக்சுவலோ அது மட்டும்தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், பெருசாக டிஃப்ரென்ஸ் வைக்கிறது இல்லை. சின்னாலம்பட்டிலையும் வி ஹாவ் பிரிண்டட் வெரைட்டிஸ், அது அடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பிரிண்டட் சின்னாலம்பட்டு போட்டிருக்கோம், ஐயர் அண்ட் ஐயங்கார் ஸ்டேல். இதில் ஐயர் ஐயங்கார் ஸ்டேலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ரீசன் ஏன்னா இதில் தலப்பு வந்து ஜரி தலப்பு, ஆல்ரெடி டிசைன் தலப்பு இருக்கிறதுனால அதில் பிரிண்டிங் போடும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷ் நல்லா இருக்காதுன்றதுனால இதில் ஐயர் ஐயங்கார் ஸ்டேலும் பைஃபர்கேஷன் கிடையாது, இது காமன். சின்னாலம்பட்டில் பிகாஸ் இட்ஸ் அ பிளெயின் ஒன், அந்த ஐயர் ஐயங்கார் ஸ்டைல் டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ் வருஷ அப்புறம் ஒட்டி ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஃபுல் வீடியோ அது லென்த்தி வீடியோ பார்த்தேலான்னு தெரில, கடையில் வந்து ஷாப் பண்ணேன் அப்படின்னா தமிழ் வருஷ பரப்பு வரைக்கும் வழக்கமாக அந்த லக்கி ட்ரா காம்படி